நம்ம குலசாமி எங்கே இருக்கோம் எப்படி தெரியும்? இன்றைக்கி ஒரு உண்மை சம்பவத்தை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதாவது ஒரு குலதெய்வ எல்லையில் அங்கே வளர்ச்சி பணி, திருவுருவ சிலைகள் பணி, அதாவது அந்த தெய்வங்கள் தலைமை தெய்வங்கள் முதல் அனைத்து தெய்வங்களையும் செய்யும் திருவுருவ சிற்பி பணி அங்கே நடக்குது. சிலைகளை செஞ்சுக்கிருக்காங்க. அப்போ அந்த பங்காளிகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த சிற்பிக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க நினச்ச மாதிரியே அந்த தெய்வத்தின் உருவம் எப்படியோ, அந்த தெய்வத்தின் முகம் எப்படியோ, அந்த தெய்வத்தின் பாவனை எப்படியோ, அந்த தெய்வத்தின் தோற்றம் ஆயுதம் அனைத்தும் அந்த தெய்வங்கள், அந்த கும்புக்கு பாத்தியப்பட்ட தெய்வங்கள் போலவே அனைத்து சிலைகளும் அங்கே வடிவமைக்கப்படுகிறது. மிகவும் அழகாக தத்ரூபமாக சிலைகள் அங்கே தெரிகிறது. அப்போ அந்த பணி அங்கே நிறைவடையுது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குலதெய்வ பங்காளிகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த சிற்பி, அதாவதுங்க சிற்பி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குலதெய்வ சிலைகளை யாரால் வடிவமைக்க முடியும் என்றால் தெய்வ சக்தி பொருந்திய, தெய்வ சக்தியின் அம்சமுடைய அனைத்து திறமையாளர்களே சிற்பி. அத்தகைய சிற்பியாளர்களால் மட்டுமே அந்தந்த குலதெய்வங்களை அழகாக வடிவமைக்க முடியும். இப்போ அப்படி அழகாக வடிவமைச்சிட்டாங்க, ஆனால் அந்த சிற்பி வேலையெல்லாம் முடிஞ்சு அனைத்து தெய்வங்களையும், அதாவது அந்த கருவறை தெய்வம் முதல் ஆதி அந்த தெய்வம் முதல் ஆண் தெய்வம், பெண் தெய்வம், குழந்தை தெய்வம் முதல் அனைத்து தெய்வங்களையும் அந்த சிற்பி அழகாக வடிவமைக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அந்த சிற்பிக்கு மரியாதை செய்கிறாங்க. அதாவது இந்த மரியாதை, இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு உண்மை சம்பவம். அதை சொன்னதுக்கப்புறம், அது நடந்ததுக்கப்புறம் தான் அந்த தெய்வம் எப்படி காட்சி அளிச்சிச்சு அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த சிற்பியை அவங்கள அழைச்சி அந்த சிற்பிக்கு தேவையான மாலை மரியாதை, மாலை வாங்கி, காணிக்கை வைத்து, பழங்கள் வாங்கி, இனிப்பு வகைகள் வைத்து, அவர்களை அனைவர் முன்னாடியும் அந்த சிற்பிக்கு மாலை அணிந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காணிக்கையை கொடுத்து மிகவும் அழகாக கௌரவிக்கிறாங்க. இது வந்து அந்த தெய்வம் செய்தது, அதாவது அந்த குலதெய்வ பங்காளிகள் செய்து அந்த கௌரவிச்சது. அந்த குலதெய்வம் அதை எப்படி, அந்த குலதெய்வ பங்காளிகளுக்கு எப்படி அதை காட்சி கொடுத்தது அப்படின்னா, நீங்கள் செஞ்ச விஷயம் சரியான விஷயம், அருமையான விஷயம் அப்படின்னு அந்த குலதெய்வம் எப்படி காட்டுச்சு அப்படின்னா, மாலை மரியாதை எல்லாம் செய்கிறாங்க. அதில் ஒரு சில பங்காளிகள் வந்து அந்த எல்லையில் தான் வேலை செய்கிறாங்க. அதாவது அந்த எல்லையில், அதாவது ஒரு 2-3 மாதங்களாக அந்த எல்லையில் அவங்க வேலை செஞ்சுக்கிருக்காங்க. அப்போல்லாம் அவங்களுக்கு அந்த காட்சி தெரியல. அதாவது அந்த இடத்துல அந்த தலைமை தெய்வம் முத்தையா, அந்த முத்தையாவோட வாகனம் காலபைரவர் நாய் இருக்கும், அதே சமயம் அங்கே கிளியும் இருக்கும், குதிரையும் இருக்கும். இது போன்ற அனைத்து வாகனங்களையும் அடங்கியவர் தான் அந்த முத்தையா. அப்போ 2-3 மாத காலமாக அந்த குலதெய்வ பங்காளிகள் அங்கே தான் வேலை பார்த்து எல்லா பணியும் செஞ்சாங்க. அது இயற்கை ரம்மியம் வாய்ந்த இடம் தான். ஆனால் இருந்தாலும் அவருடைய வாகனம் தெரியல, அவருடைய வாகனம் அவங்க கண்ணுக்கு தெரியல. இந்த சிற்பி அந்த முத்தையனின் அந்த திருவுருவ சிலை முதல் அனைத்து தெய்வங்களையும் அழகாக வடிவமைத்து கொடுத்த அந்த சிற்பிக்கு நிறைவாக மாலை மரியாதை செஞ்ச பின்ன அப்படியே அந்த பக்கம் போகிறாங்க. அந்த குலதெய்வம், அவர்களின் குலதெய்வம் தலைமை தெய்வத்தின் அந்த வாகனம் கிளி என்ன பண்ணுது, அப்படியே அவங்க கண் பக்கத்தில் அந்த கிளி அப்படியே வந்து அப்படியே அழகாக அவங்களை அப்படியே மேலே ஒரு அப்படியே ஒரு சுற்று சுற்றி அப்படியே பறக்குது. இது இந்த பதிவை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படித்தாங்க குலதெய்வங்கள் வந்து நம்ம செய்கிற விஷயங்கள் சரி, நான் பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டேன், நீ இந்த பணியை நீ அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்மளுடைய குலதெய்வங்கள் காட்டும். இதில் என்ன ஒரு வியப்பான விஷயம் அப்படின்னா, 3 மாத காலமாக அதே எல்லையில் இருக்கும் அவங்களுக்கு ஒருத்தர் கூட அந்த கிளி தென்பட்டதே இல்லை. முத்தையாவோட வாகனம் அவர் தோளில் இருக்கும், அவரெல்லாம் கோபுரம் மேலே இருக்கும், அவர் அந்த கோண கொண்டை மேலே இருக்கும், அவ்வளோ அழகான கிளியை வாகனமாக கொண்டவர் தான் முத்தையா. அப்போ அழகான அந்த ஒரு செயலை அந்த செய்த அந்த பங்காளிகளுக்கு, பங்காளிகள் அந்த சிற்பிகளுக்கு மரியாதை செஞ்ச உடனே அவருடைய வாகனம் அழகாக பறந்து அவங்க கண்ணில் காண கண்கோடியாக அங்கே பார்த்தது கிளியில் அந்த முத்தையனின் முகங்க. இந்த ஒரு உண்மை சேர்ந்த இதைத்தான் நான் சொல்ல வரேன். குலதெய்வம் நமக்கு எப்படி தெரியும், எங்கே இருக்கும், நம்மளை எல்லாம் கணிச்சுக்கிட்டே இருக்கும். எந்தெந்த நேரங்களில் நமக்கு எதை நமக்கு கொண்டு சேர்க்கணும், எப்படி எப்படி நமக்கு அது காட்சி கொடுக்கணும்னு அந்த தெய்வம் நம்ம செய்கிற காரியங்கள் நிறைவாக அருமையாக இருந்தால் கண்டிப்பாக குலதெய்வம் நம்மை பார்க்கும், அந்த குலதெய்வம் ஆசீர்வாதம் கிடைக்கும். தெய்வம்னா அந்த தெய்வமே வந்து மேல் நின்று கோண கொண்டையை பிடிச்சி, கட்டாரியை பிடிச்சி, அருவாளை பிடிச்சி, வேல்கம்பை பிடிச்சி காட்சி கொடுத்துறாது. அவருடைய வாகனம், அந்த வாகன கிளி
அழகாக காட்சி கொடுத்துச்சு பார்த்தீங்களா. அதுதான் அருமையான விஷயம். அதைத்தான் சொல்கிறேன், நம்ம குலதெய்வ கோவிலில் முன்னெடுக்கிற எந்த ஒரு விஷயங்களும் சரியான விஷயங்களாக இருந்தால் நம்முடைய குலதெய்வம் தோள் கொடுக்கும், கரம் கொடுக்கும். நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும், ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்மளை கை கொடுத்து நம்மளை தோள் கொடுப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தோள் கொடுத்து நமக்கு உதவியாக நம்மளுடைய குலதெய்வம் பக்கபலமாக அமையும். அதுதான் சொல்கிறேன் அன்பர்கள் எல்லாருக்கும், உங்களுடைய குலதெய்வ கோவிலில் இது மாதிரியான பணிகளில் நம்ம எல்லோரும் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தையும் நீங்கள் பார்க்க முடியும், உங்கள் குலதெய்வத்தின் வாகனத்தின் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பார்க்க முடியுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.